ஹாய் யூஎஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புளி மிட்டாய் எப்படி பண்ணுறது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புளி மிட்டாய் பண்ணணுன்னா நமக்கு என்னெல்லாம் தேவை, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். புளி மிட்டாய் பண்ணுறதுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, அப்புறம் வந்து புளி, இந்த இவ்வளோ இந்த நாலு திங்ஸ் நமக்கு போதும் ஒரு புளி மிட்டாய் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பவுலில் நான் எடுத்த அந்த புளியை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வைக்கணும். தண்ணி வந்து நான் வந்து அந்த புளி முங்கி பாதி அளவுக்கு முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுடலாம். அது நல்லா ஊறுற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து விட்டுடலாம். அது நல்லா ஊறியிருக்கும். இப்போது நான் வந்து இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து நாரோட வச்சுருக்க புளி தான் நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாருங்கள், இந்த புளி வந்து நல்ல அழகாக இதாகிருக்கு. இதை நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு ஒரு லைட்டாக ஒரு 1 மினிட் ஆட்டினா போதும். லைட்டாக கொஞ்சம் ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆட்டிட்டேன் பாருங்கள். வந்து நமக்கு வந்து புளி மிட்டாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அந்த பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இது வந்து நெய் வந்து சர்க்கரையை வந்து நமக்கு ஈஸியாக உருக்கி தரும். இப்போது சர்க்கரையை நம்ம வந்து உரிக்கலாம். உருக்கிறதுக்கு போட்டு அந்த பேனில் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக வாட்டர் சேர்த்தா போதும். லைட்டாக அது வந்து கொஞ்சம் மெல்ட்டாக வர மாதிரி வாட்டர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து புளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணியாச்சு நம்ம. புளி ஆட் பண்ண அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அப்படியே வச்சுட்டோன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. பாருங்கள் வந்து நல்லா இதாகலை, ஒரு குட் கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இன்னும் அது வேகணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். வந்து கொஞ்சம் கார சாரம் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லைட்டாக உப்பு, அது எதுக்குன்னா நமக்கு வந்து புளி மிட்டாய் வந்து மடிக்கக்கூடாது, அதனால லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து மிளகாய்த்தூளை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கிண்டி விடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எகெயின் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப ஒரு குட் கண்டிஷனுக்கு இருக்குது. பாருங்கள், ஒட்டலை. இப்போ வந்து மூவ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ சரிங்க, பாருங்கள் நல்லா நீட்டாக மூவ் ஆகி வருது. அப்போ வந்து நமக்கு வந்து புளி மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், நம்ம புளி மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு அப்படியே சாப்பிடணுன்னா சாப்பிடலாம். இது வந்து ஆறிடுச்சு. ஆறுன அப்புறம் வந்து நான் பால் பாலோ பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து குச்சி டூத்பேக் ஸ்டிக்கில் வந்து இதை வந்து பால் பாலோ பண்ணி வைக்கிறேன். இதை வந்து போதும் போதும்